Hello friends, welcome back to my channel. Namum samaippom. Innikku nama easyana muraila pineapple jam eppadi seiradhundanga paakaporom. Recipe ki poradhukku munadi nama channel neenga ipo dhaan first time ah paakuringa appadina marakkama subscribe panni pakkathula irukka bell icon ah press pannikonga. Appo dhaan na podra videos la ungalku notification la varum. Seri vaanga ipo recipe ku la polam. Pineapple jam seiradhukku theviyana ingredients enna nu paathiralam. One medium size pineapple, தேவையான அளவு sugar, one half lemon juice. Pineapple jam செய்யிறதுக்காக நான் இப்போ ஒரு medium size pineapple எடுத்து வச்சிருக்கேன். அதோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கியூப்ஸா கட் பண்ணி வெச்சுக்கலாம். கட் பண்ண pineapple-அ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்க போறோம். நல்ல ஸ்மூத் பேஸ்டாவே அரைச்சுக்கலாம். Pineapple juice அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாம தான் அரைக்க போறோம் அப்பதான் ஜாம் செய்யிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் பறச்ச pineapple juice-அ filter பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ filter பண்ணியாச்சு இதோட waste-லாம் நமக்கு தேவையில்லை அதை தூக்கி போட்டுட்டு நம்ம ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணி பாத்துக்கோங்க எனக்கு இது 1/2 கப் அளவுக்கு ஜூஸ் வந்துச்சு அதனால நான் 1/2 கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ண போறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வெச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்க போறோம் நல்லா mix பண்ணி விடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது ஒரு 5 minutes அப்படியே boil ஆயிட்டே இருக்கட்டும் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு திக் ஆக ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்க சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நாம 1/2 கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்ததால 1/2 கப் அளவுக்கு சக்கரையும் சேர்த்துக்கறோம் சக்கரை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க சக்கரை ஆட் பண்ணதால கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போக போக கெட்டி ஆயிடும் ஒரு 20 minutes அடுப்பு சிம்லயே வெச்சிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ஓரளவுக்கு திக் ஆக ஆரம்பிக்கும் இப்போ ஓரளவுக்கு திக் ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம half lemonோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க lemon juice add பண்ணாம கூட இந்த pineapple jam செய்யலாம் நம்ம இந்த lemon ஓட juice add பண்றதால நம்ம fridgeல வச்சிருந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க pineapple jam ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படினா நீங்க lemon juice-அ skip பண்ணிக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க அந்த lemon ஓட raw smell நல்லா போகணும் இப்போ ஓரளவுக்கு திக் ஆயிடுச்சு இப்போ pineapple jam ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி பின்னாடி பைனாப்பிள் ஜாம் எடுத்துட்டு அதை நீங்க கையிலயோ இல்லனா ஒரு ஸ்பூனை வெச்சு ஒரு கோடு மாதிரி போடுங்க. நீங்க போட்ட கோடு அப்படியே தெரியும். அப்பதான் பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க போடுற கோடு தெரியாம ஜாம் வந்து ஃப்ரோயிங் கன்சிஸ்டன்சில இருந்துச்சுனா அது வந்து ரெடி ஆகலன்னு அர்த்தம். பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 4 ஹார்ஸ் கிட்ட இத ஆற வச்சிரலாம். இந்த ஜாம் நல்லா ஆறட்டும் 4 hours க்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பிரெட்ல அப்ளை பண்றேன் பாருங்க பாருங்க இவ்ளோ திக்கா சூப்பரா இருக்குன்னு நம்ம ஃபுட் கலரும் எதுவும் ஆட் பண்ணல அந்த பைனாப்பிள்ல இருக்க கலரே தான் வந்திருக்கு பைனாப்பிள் இத மாதிரி யாரோ சாப்பிட மாட்டாங்க வேஸ்டா இருக்கு அப்படினா பைனாப்பிள் ஜாம் செஞ்சு ஃபிரிட்ஜ்ல வெச்சிருந்து நம்ம வேணும்ன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.